இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலியின் விக்கெட்டை வீழ்த்த இந்திய அணியின் முன்னாள் வீரரும் ஆஸ்திரேலிய அணியின் தற்போதைய பந்துவீச்சு ஆலோசகருமான ஸ்ரீதரன் ஸ்ரீராம் தான் உதவியாக இருந்ததாக ஆஸ்திரேலிய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ஆடம் ஜாம்பா தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்திய அணியுடன் 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்றுள்ளது. இந்த தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி அசத்தல் வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ள நிலையில் இரு அணிகளுக்கு இடையான 2வது ஒருநாள் போட்டி இன்று நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ஆடம் ஜாம்பா இந்திய கேப்டன் விராட் கோலியை வீழ்த்தும் ரகசியத்தை கூறியுள்ளார். 26 வயதான ஜாம்பா கோலியை முதல் T20 போட்டியில் 24 ரன்னிலும் ஹைதராபாத் ஒருநாள் போட்டியில் 44 ரன்னிலும் வீழ்த்தினார். இதற்கு இந்திய அணியின் முன்னாள் வீரரும் ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சு ஆலோசகருமான ஸ்ரீதரன் ஸ்ரீராம் தான் உதவியாக இருந்ததாக கூறினார். 35 வயதான ஸ்ரீதரன் ஸ்ரீராம் இந்திய ஆடுகளங்களில் எப்படி பந்து வீச வேண்டும் என்று கூறியதாக ஜாம்பா கூறினார். ஜாம்பா கோலியை 13 ஆட்டங்களில் 4 முறை அவுட் ஆக்கியுள்ளார். ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் 2 முறை வீழ்த்தியுள்ளார். ஸ்ரீதரன் ஸ்ரீராமுக்கு அனுபவமும் இந்திய வீரர்களை பற்றிய அறிவும் உள்ளதாக தெரிவித்த ஜாம்பா ஸ்பின்னர்கள் மூலம் இந்தியாவை எதிர்கொள்ளும் உத்தியை உருவாக்கி கொடுத்தார் என்றும் கூறினார். இதே போல் வீசிதான் கோலியின் விக்கெட்டை கைப்பற்றினேன் என்று கூறிய ஜாம்பா கோலியை பற்றி தான் அதிகமாக டீம் மீட்டிங்கில் பேசுவோம் என்றார். கோலி ஒரு சிறந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய வீரர் என்றார் ஜாம்பா. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா 1-0 என முன்னிலை வகிக்கிறது. 2வது போட்டி இன்று நாக்பூரில் நடக்க இருக்கிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.